ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு ஹிட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு மசாலா மக்கானா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மக்கானானா என்னன்றது நம்ம பார்த்துடலாம். மக்கானான்றது வேற ஒன்றும் கிடையாது, தாமரை விதையை தான் நம்ம வந்து மக்கானா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தாமரை விதை வந்து எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிளட் சுகர் இருக்கவங்களுக்கும் ஹை பிபி இருக்கவங்களுக்கும் இதை சாப்பிட்டீங்கன்னா பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மலட்டுத்தன்மை இல்லாமல் தடுக்குது. அடுத்து சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது சாப்பிட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஆகுது. அடுத்து இதய நோய் வராமல் பாதுகாக்குது. 100 கிராம் மக்கானால் இந்த அளவுக்கு சத்து நம்மளுக்கு இருக்குது. வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா இந்த மக்கானாவை நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இதை வாங்கிட்டு வந்து நம்ம மசாலா போட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இங்கே பட்டரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து உருகிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து இந்த மக்கானா ரெசிபி வந்து நம்ம செய்யணும். ஹை லெவலில் வச்சு செஞ்சிங்கன்னா வந்து மக்கானா வந்து கருகிரும். அதனால் சிம்மில் வச்சு இந்த பட்டர் உருகிற அளவுக்கு நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம். நல்லா இந்த பட்டர் உருகட்டும். இப்போ பாருங்கள், இந்த பட்டர் வந்து நல்லா உருகிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து மக்கானாவை சேர்த்துக்கலாம். நம் மக்கானா வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இந்த மக்கானாவை வந்து நீங்கள் 7 மாத குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். மூளை வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணுது இந்த மக்கானா. நல்லா இதை வந்து வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாவை சேர்க்க போகிறோம். பாருங்கள், லைட் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்க்கலாம். மிளகாய்த்தூள், கறி மசாலா, அதுக்கப்புறம் தான் உப்பு, மஞ்சள்தூள். இது வந்து நிறைய எடுத்துருக்கேன், நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா அந்த மசாலா வந்து அந்த மக்கானால வந்து கோட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வணக்கிக்கணும். சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கன்னா அந்த கோட் ஆகிடுச்சு. நல்லா அந்த மக்கானா மேலே அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாப்கார்ன் மாதிரி தான் இதுவும் செய்கிறது. ரொம்ப ஈஸி தான், குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுங்க. இது போன்ற ரெசிபிகள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.